கிளிநொச்சி மாவட்டத்தின் பூநகரி கிராஞ்சி இளவன்குடா கடற்பகுதியில் சட்டவிரோதமாக அமைக்கப்படும் கடலட்டை பண்ணியால் தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய அலுவலகத்தில் அந்த பிரதேச மக்கள் நேற்றைய தினம் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளனர். குறித்த கடற்பகுதியில் நீண்ட காலமாக தாம் கடற்தொழில் செய்து வந்த நிலையில் தற்போது சட்டவிரோதமான முறையில் கடலட்டை பண்ணி அமைக்கப்பட்டு வருவதால் தாம் தொழில் செய்ய முடியாத நிலைமை ஏற்பட்டிருப்பதாகவும் இதனால் வாழ்வாதார ரீதியாக மிக மோசமாக தாம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். ஆகையினால் சட்டவிரோதமான முறையில் அமைக்கப்பட்டு வருகின்ற இந்த பண்ணைகளை அகற்றுமாறு கோரி பல தரப்பினரிடம் முறையிட்டும் எதுவித நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலையில் தற்போது நாம் தொடர் போராட்டங்களை கடந்த பல நாட்களாக மேற்கொண்டு வருவதாகவும் கூறியுள்ளனர். இந்நிலையிலேயே தமக்கு சரியான தீர்வு கிடைக்க வேண்டும் என கோரி மனித உரிமை ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்துள்ளதாகவும் எனினும் தமக்கான தீர்வு கிடைக்கும் வரையில் தாம் தொடர்ந்து போராட்டத்தை முன்னெடுக்கப் போவதாகவும் குறிப்பிட்டுள்ளனர். நாங்கள் வந்து கிராஞ்சி இளவங்குடா பூநகரி கடற்தொழிலாளர் சங்கத்திலிருந்து வரும். பாரம்பரிய தொழிலாளர்களுக்கு வந்து இடையூறாக அமைக்கப்பட்ட பண்ணைகளை அகற்ற கூறி வந்து நாங்கள் 30/9/2022 அன்றிலிருந்து இன்று வரை 5 நாட்களாக வந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரோம். அதாவது எங்களோட கோரிக்கை என்னவென்றால் இந்த பாரம்பரிய தொழில்களில் காணப்படுகிற அட்டைப்பண்ணைகளை அகற்றி வந்து அதற்காக ஒதுக்கப்பட்ட இடங்களில் வந்து அட்டைப்பண்ணைகளை அகற்றுமாறு வந்து எங்களோட கோரிக்கை அமைந்து நிற்கின்றது. மற்றும் எங்களோட துறைமுகத்தை அண்மித்த பகுதிகளில் காணப்படுற துறைமுகத்தை முடக்கப்பட்டிருக்க அந்த அட்டைப்பண்ணைகளை வந்து அகற்றக்கூறியும் மற்ற பெண்களிட வாழ்வாதாரமாக கொண்டிருக்கிற இடங்களில் அமைக்கப்பட்டிருக்கிற அட்டைப்பண்ணைகளை அகற்றக்கூறியும் வந்து எங்களோட போராட்டம் வந்து தொடருது. இது தொடர்பான முறைப்பாட்டை வந்து நாங்கள் இன்றைக்கு வந்து எங்களோட மனித உரிமை ஆணைக்குழுவில் வந்து முறைப்பாடு செய்துள்ளோம்.